කඳුකර ජනතාවගේ අභිමානය වෙනුවෙන් යාපනය සිටින්න වූ සිවිල් ජනතාව මන්නාරමේ සිට මාත්‍රය දක්වා යන්න වූ ඒ පාගමනට ඔහුන්ගේ සම්පූර්ණ සහයෝගය ලබාගැනීම පිණිස රැස්වුණා වූ මේ සිවිල් සමාජ ක්‍රියාකාරයන් ධාරියන්ගේ මේ සමුළුවේදී කඳුකර ජනතාව අද අපගේ සමාජයේ විඳින්නා වූ දුක් ගැටලු ඔහුගේ එදිනෙදා ප්‍රශ්න ඒ සියලු දේවල් වලට උතුරේ සිටින්නා වූ ජනතාවක් ඇටියට ඔහුන් කරන්නා ඔහුන්ට දෙන්නා වූ සහයෝගය ගැන අද කතා කරන්න ලැබුවා. ඒ නිසා මන්නාරමේ සිට මාත්‍රිය දක්වා යන්නා වූ මේ පහ ගමනට අපි සියලු දෙනා එක් වෙමින් ඒ ජනතාවගේ අභිමානය ලබා දීම සඳහා ඔබ සියලු දෙනාගේම ආශිර්වාදයේ සහ ඔසුබල දිනයි සහභාගීත්වය අපි බලාපොරොත්තු වෙනවා. ස්තුතියි. இலங்கை தீவில் இன்று குடியிருக்கும் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் நீண்ட காலத்திலோ குறுகிய காலத்திலோ இந்திய கண்டத்திற்கு வந்தவர்கள் தான். இந்தியா என பெயரிடப்பட்ட காலத்துக்கு முன்பிருந்தும் கூட அங்கிருந்து வந்தவர்கள் தான். அதன் தொடர்ச்சியில் ஒரு கட்டமாகத்தான் ஐரோப்பிய குடியேற்றவாத ஆட்சியினரால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த நாட்டை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு மலையகத்தில் குடியமர்த்தப்பட்ட மக்கள் அந்த மலையக தமிழ் மக்கள் அவர்களால் தான் இந்த நாட்டின் நாட்டினுடைய பொருளாதாரமும் மலையக வாழ்வியல் கலாச்சாரமும் கட்டமைக்கப்பட்டது. ஆனாலும் நாங்கள் அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பது அனைவரும் தவறியுள்ளோம். மாறாக அவர்களை மிக கணிசமான அளவிற்கு பாதிப்பு எதிர்மறை நிலை தாக்கங்களுக்குள் தள்ளியுள்ளோம். இன்று மீண்டும் நாங்கள் இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கென அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டிய காலம் வந்துள்ளது. உண்மையில் இது நாங்கள் அவர்கள் மேல் அனுதாபம் கொள்வதல்ல, அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதாகத்தான் இந்த முயற்சி இருக்கின்றது. அந்த 200 வருடங்கள் அவர்கள் வருகையிருந்த அந்த தேசத்துக்கு குடியமர்த்தப்பட்டு இந்த தேசத்தை 200 வருடங்களாக கட்டியெழுப்பியுள்ளார்கள் என்ற அந்த பெருமையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஏனைய மக்கள் எவருக்கும் குறைவானவர்கள் அல்ல என்று நிரூபிப்பதற்கான இந்த ஆண்டுகாலமாக நாங்கள் இந்த 200வது ஆண்டு காலத்திற்குரிய நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அதில் ஒரு பகுதியாக ஒரு யாத்திரையாக மன்னார் தீவிலிருந்து மலையகம் வரையுமான ஒரு தொடர் யாத்திரை ஒன்று முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. அனைவரும் அதில் பங்கு பெற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையுடன் உங்களிடம் இந்த விடைபெறுகின்றோம். நன்றி. கைப்பற்றப்பட்ட